தம்பி போடா, இங்க ஒரு வாழைப்பூ இருந்தது பாரு, வாழைப்பூ கொய்யாக்காய் எல்லாத்தையும் நீதாண்ட பிரிச்சு தரணும் எனக்கு. மெயினா சாத்துக்கொடி பாமையில் ஊத்திருக்க காட்டுத்தர. யா கவர்மெண்ட் தானா? ராஜேஸ்வரி, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? இன்னைக்கு நம்ம நானும் எங்க அத்தை கன் சிக்கன் செய்ய போறோம். அதுக்காக வந்து சிக்கனை மசாலா தடவி வாஷ் பண்ணிட்டு மசாலா தடவி ரெடி பண்ணி வச்சிருக்கோம். சரி ஓகே. இந்த மசாலா எங்க இருக்கு? இந்த மசாலாக்கு தனி வீடியோ இருக்கா? ஆமா, அது வந்து நாங்க லிங்க்ல கொடுக்கறோம், நீங்க போய் பாருங்க. இது நம்ம ஊர்ல வரைக்குமே இன்னாண்ட வந்து ஒரு கடையில வந்து எண்ணெய் ஊத்திட்டு நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வெங்காயத்த கழுவி போட்டு வதக்கி வச்சிருக்கோம். அது கூடவே கொஞ்சமா இஞ்சியும் போட்டுட்டு வதக்கிட்டு நம்ம ஊற வச்ச சிக்கனையும் எடுத்து அது கூட வச்சிடுறோம். இப்போ நம்ம திருப்பி விடணும், இல்லைன்னா அது கறி போயிடும். திருப்பினோடனே எவ்வளோ சூப்பராக இருக்கா! அடிப்பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எங்களோட சிக்கன் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து தண்ணி நம்ம ஊற்றிடலாம். சிக்கன் வந்து வேகணும், வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ரெடி பண்ண போறோம். இப்ப சிக்கன் நல்லாவே வந்துடுச்சு, நம்ம சிக்கனை மட்டும் தனியா எடுத்துடலாம். அந்த குழம்புல மட்டும் நம்ம குழம்பாவும் வச்சுக்கலாம், இல்லைன்னா பிரியாணியாவும் ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலாக்கான லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. கொஞ்சமா நெய் மட்டும் மேல அப்புறம் ஊத்திடலாம். நெய் ஊத்தினா இன்னும் சூப்பரா இருக்கும். நம்ம இப்ப ரெடி பண்ணி
பண்ணிட்டோம் கன் சிக்கன். நம்ம அப்பாவுக்கும் பார்த்து கேட்டு கொடுத்து டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிட்டே கேட்டுட்டு வந்துடலாம். வாங்க போகலாம். டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சூடா இருக்கா? அப்பாக்கு கொடுத்து டேஸ்ட் பார்த்துட்டா சூடா இருக்கா? சூப்பராகுதா? ஆட்டுக்கறி மாதிரி தெரியுது, சிக்கன் மாதிரி தெரியல. ஆட்டுக்கறி மாதிரி தெரியுது. கோழிக்கறி காலை பார்த்தோமா ஆட்டுக்கறி மாதிரி தெரியுது. நல்லா இருக்குப்பா, சூப்பராக இருக்குப்பா. உண்மையில இனி ஒரு கால் அவ்வளோதான். சூடா இருக்கு, சாப்பிட முடியாது, வாய் வெந்துற போகுது. அதனால தான் கையால் பிடிக்கிறான். என் வயிறு ஃபுல்லா இருக்கா? நல்லா இல்லையா? நம்ம நெக்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு அத்தைக்கும் அம்மாக்கும் டேஸ்ட் பார்க்கறதுக்கு மட்டும் கொடுத்துட்டு மிச்சத்தை நம்மளே வச்சு சாப்பிடலாம். சாப்பிடுங்க போக. அம்மாக்கு கொடுக்கலாம். நல்லா இருக்கு. ஆமாம்.